மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் கூட ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆதரன் வீலாக்ஸை இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு ஆதரன் வீலாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஸ்டுடியோ 7 அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி சலூன், அதுக்கு தான் நான் இன்றைக்கி போயிருக்கேன். இந்த சலூனில் நான் வந்து ஹேர் கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கும் பியூட்டி பார்லருக்கும் ரொம்பவே தூரம், நான் அவ்வளோவாட்ட பியூட்டி பார்லர் போகிற பழக்கம் கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஸ்டுடியோ 7க்கு போகிறேன். இது எங்கே இருக்குது மதுரையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடல் நகர்லேருந்து அடுத்த சிக்கந்தர் சாவடி போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த பியூட்டி பார்லர் வந்துட்டு இருக்குது. ஆனையூர், கூடல் நகர், வசந்த நகர், அதுக்கப்புறம் இங்கிட்டு இருக்க அலங்காநல்லூர், இந்த மாதிரி ஏரியாவில் இந்த நியர்பை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சலூன் வந்து ரொம்ப பக்கமாகவே இருக்கும். நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போக தேவையில்லை. அலங்காநல்லூர் இங்கிட்டிருந்து வரவங்களுக்கும் இங்கே கூடல் நகரில் இருக்கனால இந்த சலூன் வந்து ரொம்பவுமே மெயின் ரோடில் இருக்கனால ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் சர்வீஸ்லேருந்து வேக்ஸிங், த்ரெட்டிங், அதுக்கப்புறமா நம்ம கிட்ஸுக்கு ஹேர் கட், நமக்கு ஹேர் கட், இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் செய்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எப்படி ஹேர் கட் பண்ணேன் அப்படின்ற வீடியோ இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் வாஷ் பண்ணி விட்டாங்க. அப்போ வந்து சாரி, வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறமா தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஹேரை வந்து ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் வந்து என்ன ஹேர் கட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேயர் கட் பண்ணேன். எனக்கு வந்து நல்ல லாங் ஹேர், நீங்கள் வந்து தம்ப்நெயில் பிக்சர்லேயே வந்துட்டு பார்த்துருந்துருப்பீங்க. அந்த லாங் ஹேரை ரொம்ப நாளாக கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு விடவே இல்லை வீட்லேயும். ஸோ ஒரு வழியாக வீட்டில் பெர்மிஷன் வாங்கி எல்லாரையும் சம்மதிக்க வச்சு இந்த ஹேர் கட் பண்ணேன். ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணுன்ற தாட் எனக்கு இருந்தது. ஸோ வீட்டில் வந்து லாங் ஹேர் வேண்டாம், கட் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு வழியாக இப்போ தான் எனக்கு வந்து ஸ்டுடியோ 7ல வந்துட்டு ஹேர் கட் பண்ணணும்னு இருந்திருக்கு போல். நான் நார்மலாகவே அதிகமாக பியூட்டி பார்லர் போகாத ஆள். ஸோ அவங்க வந்து எப்படி ஹேர் கட் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணாங்க. நான் பேசுகிறத கேட்டுட்டு பொறுமையாக எனக்கும் பதில் சொல்லிட்டு ஸ்வீட்டாக என் கூட பேசிக்கிட்டே இந்த கான்வர்சேஷன் போச்சு. அதுக்கப்புறம் என் கூட வந்து ஆதரனையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவனும் ஒரு பக்கம் என் கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அவனும் என் கூட உட்கார வச்சுட்டு போயிட்டுருந்தேன். ஸோ ஆக்சுவலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாத்துக்குமே யோசிப்போம், கிட் இருக்காங்க, நம்ம இதை பண்ண முடியல, அதை பண்ண முடியல அப்படிலாம் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம கிட்ஸையும் கூட்டிகிட்டு போயிட்டே அங்கே போய் உட்காந்து அவங்களும் ஒரு பக்கம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே ஹேர் கட் பண்ணிவிட்டு பேசிட்டு அவன் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம கூட லென்த் வந்து செக் பண்ணிக்கிட்டாங்க. இந்த லென்த் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே தான் ஹேர் கட் பண்ணாங்க. இப்போ ஹேர் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆதிரன் வந்து ஹாய் சொல்கிறாரு. அவன் ஒரு பக்கம் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு வீடியோ கேம் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹேர் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் கட் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. ஹேர் ட்ரை பண்ணிட்டு இப்போ வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஹேரை ஸ்பிட் பண்ணி சூப்பராக செட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப ஸ்வீட்டாகவும் பேசினாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நல்லாவே ஹேர் கட்டிங் முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த கேர்ள் செட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாமே அவங்கக்கிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன பண்ணுறீங்க என்னென்ன, ஏன்னா நமக்கு இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் பழக்கமே கிடையாது. ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணிகிட்ருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவுட் போட்டு. நான் அந்த வீடியோவும் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ ஆதிரன் வந்து அவர் ஃபோனையும் கட்டிகிட்ருக்காரு. அம்மா மட்டும்தான் ஃபோனில் வீடியோ எடுப்பாங்களா, நானும் எடுப்பேன்னு சொல்லி அவர் கட்டிகிட்ருக்காரு. இருக்குல்ல ஹேர் ஸ்டைல் அப்படின்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் முடிச்சதுக்கப்புறமா டீடைன் மட்டும் பண்ணேன், மற்ற எதுவும் பண்ணல. ஸோ டைம் ஆகிட்டனால டீடைன் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இப்போ இருக்க ஃபேஸ்க்கும் டீடைன் பண்ணதுக்கப்புறமே நல்ல சேஞ்சஸ் இருந்தது, நல்லாவே ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது டீடைன் போட்டப்போ. இப்போ வந்து நல்ல ஒரு கிளென்சிங் மில்க் போட்டு நல்ல ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டீடைன் க்ரீம் வந்து அப்ளை பண்ணாங்க.
இப்போ அந்த டீடைன் போட்டுட்ருக்காங்க, டீடைன்குரிய அந்த க்ரீம் வந்து போட்டுட்ருக்காங்க. இது போட்டதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தொடச்சாங்க. ஸோ நீங்கள் ஒரு வேலையை பாருங்கள், நான் வந்து என் வேலையை பார்க்குறேன்ற மாதிரி ஆதிரன் வந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ நான் அவன்கிட்ட கேட்டுட்ருந்தேன், என்னடா அம்மா எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி, முதல் வாஷ் பண்ணிவிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு, டீடைன்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ஹேர் கட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டுடியோ 7ல் நீங்கள் இந்த ஏரியாவுக்கு நியர்பை இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். மறக்காமல் அதிரின் விலாக்ஸை லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.